நான் சென்னை ட்ரிப்ளிகேன்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் லேடி வில்லிங்டன் ஸ்கூலில் கடந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வில் ஒரே ஒரு திருநங்கை எக்ஸாம் எழுதி, அவ்வளோ ஆண் அவ்வளோ பெண் நடுவில் நான் ஒரே ஒரு திருநங்கை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கும் என் சமுதாயத்துக்கும் என் அப்பா அம்மாக்கும் எங்கள் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. வணக்கம், என் பேர் நிவேதா. நான் சென்னை ட்ரிப்ளிகேன்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் லேடி வில்லிங்டன் ஸ்கூலில் கடந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வில் ஒரே ஒரு திருநங்கை எக்ஸாம் எழுதி, அவ்வளோ ஆண் அவ்வளோ பெண் நடுவில் நான் ஒரே ஒரு திருநங்கை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கும் என் சமுதாயத்துக்கும் என் அப்பா அம்மாக்கும் எங்கள் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன், அதில் சீட்டு கிடைக்கணும். அவங்க என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கணும்னு இல்லையோ, அவங்க தான் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. நான் உன்னை வந்து அப்போ வேணான்னு சொன்னேன், இப்போ தான் தெரியுது உன்னோட அருமைலாம். நான் இன்றைக்கி உன்னை வீட்டை விட்டு துரத்திருந்தேன்னா இன்றைக்கி பெருமை வந்திருந்தாலும் எங்களுக்கு சேர்ந்துருக்காது அப்படின்ட்டு சொல்லி பேசியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இப்படி ஆகுமா, இப்படி பாராட்டலாம் நம்மளுக்கு வாங்குவோமா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு இன்னைக்கு. அரசு லேடி வில்லிங்டன் அரசு பெண்கள் மாதிரி பள்ளியில தான் படிச்சேன். என்ன எங்க சாம்பவி அம்மா அவங்கன்றவங்க எங்க ஆயா அவங்க அவங்க கையில சொன்ன எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குன்ட்டு அவங்க வந்து அனுஸ்ரீ அம்மா அந்த ஆயா கையில் சொல்லி எனக்கு, அவங்க வந்து சோசியல் வெல்ஃபேர் போர்ட் மெம்பராக இருக்காங்க, அவங்க கையில் சொல்லி எனக்கு சீட் வாங்கி கொடுத்தாங்க லேடி வில்லிங்டன் ஸ்கூலில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறோமே. என் நம்மளை பார்த்து இன்னும் நாலு பேர் அடுத்த வருஷம் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணுன்ட்டு என்னை பார்த்து வருவாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதில் நினச்சா. அவங்களாம் உன் கூட நீ வந்து எங்க கூட படிச்சது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படி ஒரு பெண், இப்படி ஒரு திருநங்கை எங்க கூட படிச்சு இவ்வளோ டிவியில ஃபேமஸ் ஆகி நியூஸ்ல ஃபேமஸ் ஆகி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னை எங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றதா வேற எப்படி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியலன்ட்டு அழுதும் அழுதுட்டாளுங்க பாதி பேர். அவங்கள வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து வெளில துரத்தி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுமாரி ஏற்றுக்கோங்க. இது மேலே வந்து எல்லாம் வளர்றவங்க தான் மென்மேலும் உயர்வாங்க, நல்ல பதவியில் உட்காருவாங்க. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கோங்க. இதுக்கப்புறமும் வீட்டை விட்டு துரத்தி அந்த காலத்தில் பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருக்காதிங்க. ஒரு தனிப்பிறவியாக பார்த்துட்டு. நிவேதாவோட அம்மா அப்பா நாங்கள், எங்கள் பாப்பா, நாங்கள் வந்து பள்ளிக்கட்டில் இருக்கிறோம். அம்மா கிட்ட கூட்டி வந்து விட்டோம், நல்லா படிக்கணும், நல்லா ஒரு இதாக வரணும், முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அது அந்த சந்தோஷம் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க பாப்பா. இன்னும் மீண்டும் மீண்டும் மேலே வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். சொல்ல முடியாத கொல்ல அளவில் ஆசையில் இருக்கிறோம் நாங்கள். வேறு என்ன வேணும், எங்கள் பொண்ணு என்ன சொல்கிறாங்களான்னா இன்னும் டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்களால் அந்த உதவி பண்ண முடியல, பண்ணால் நல்லா இருக்குங்க பாப்பாக்காக உதவி. அதுதான் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம். இப்போதைக்கு நாங்கள் இருக்கிறது ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறோம், எங்களால் செய்ய முடியல. அதான் சொல்றேன், ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஆகாசத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போதைக்கும் அந்த செய்தி கேட்ட உடனே இந்த மாதிரி நான் படிப்பு நிப்பாட்டேன், நிப்பாட்டி அம்மா கிட்ட கூட்டி வந்துட்டேன் இந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லிட்டு. இவங்களும் ஆசைப்பட்டாங்க நான் படிக்க போகிறேம்மான்னு சொல்லிட்டு. சரி, அந்த அம்மா கிட்ட வந்து கூட்டி வந்து விட்டதுக்காக ஒரு பலனை கொடுத்துருக்காங்க. அவங்களும் அனுபவிச்சிருக்காங்க ரொம்ப சேர்க்கறதுக்காக. அந்த நன்றியெல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நாங்கள் என்ன என்ன காரணமானா எங்களுக்கு ஒரு இது பிடிக்கல, அந்த ஒரு காரணம் பிடிக்காதனால நாங்கள் நிப்பாட்டணும். என்ன காரணமானா திருநங்கையா அந்த இதுக்காக வரணும்னு சொல்லும்போது எங்களுக்கு அந்த இது தாங்க முடியல. வீட்டில் வச்சாவது நம்ம ஓரளவுக்கு நம்ம இது பண்ணி மெயின்டைன் பண்ணலாம்,
கொஞ்சம் திருத்தி எடுத்துன்னு வரலாம், எங்காவது கூட்டின்னு போய் அங்கங்க நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு அங்கங்க கூட்டின்னு போகும்போது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்க பாப்பா முன்னுக்கு வரும்போது எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் தானே. இப்ப டிவியில வர்ற அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்கன்னா எங்களுக்கு அது சந்தோஷம் தானே. ஒரு அம்மா அப்பாவுக்கு அதோட பெத்த சந்தோஷம் என்ன வேணும்? ஒரு பிள்ளையா இருந்து சாதிக்க முடியாது, ஒரு பொண்ணா ஆயி சாதிச்சிருக்கா, எங்களுக்கு அந்த சந்தோஷம் போதும். நல்ல மாதிரி படிச்சு மார்க் எடுத்துறாப்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. நல்ல மாதிரியே இன்னும் படிக்கணும், நல்லா நல்ல மாதிரியே இருக்கணும். நாங்கள் கூலி வேலைக்கு போகிறவங்க தான், எங்களுக்கு வசதி எதுவும் கிடையாது. அன்றைக்கி கூலி வேலைக்கு போனால் தான் உண்டு எங்களுக்கு. ஆமாம், அது அவங்களும் ஹெல்ப் பண்ணணும், கொஞ்சம் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.